வணக்கம், இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாத வெடிப்பு. அதாவது பெண்கள் வந்து அதிக நேரம் வந்து சமையல் அறைகளில் வந்து நின்று வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஈரமான தரையில் நின்று வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பாதத்துக்கு கீழே வந்து வெடிப்பு வெடிப்பாக ரொம்ப வந்து ஒரு மாதிரியாக வந்து இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு அதாவது அரிசி மாவு ஒரு 2-3 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். ஆலிவ் ஆயில் இருந்தால் ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஆலிவ் ஆயில் ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதில் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்தாழை பார்த்துருப்பீங்களே, கத்தாழை செடி. அந்த கத்தாழை செடி ஒன்று எடுத்துகிட்டு, கொஞ்சோண்டு தான், ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 டீஸ்பூன் அளவு கத்தாழை ஜெல்லு. அதாவது கத்தாழை நீங்கள் அந்த கத்தாழை உடச்சிட்டு நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஜெல்லு மாதிரி கிடைக்கும். அந்த ஜெல்லை கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூனில் வலிச்சு எடுத்துருங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜெல்லு. இந்த 3 தான் நமக்கு இதுக்கு தேவையான விஷயம். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா காலை கழுவிடுங்க. காலை கழுவிட்டு ஒரு சின்ன கல் மாதிரி, அதாவது நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு கல் வீட்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதே கல் மாதிரி அளவுக்கு ஒரு சின்ன உங்கள் கையை பெரிய அளவுக்கு ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா மார்க்கெட்டில் வந்து எமர்சிட் கல் மாதிரியே வந்து எமர்சிட் மாதிரி இருக்கும், பட் எமர்சிட் கிடையாது. அந்த மாதிரியே ஒரு சின்ன கல், இந்த சைஸுக்கு நம்ம தேய்க்கிறதுக்காகவே அவங்க விற்கிறாங்க, 30 ரூபாலேருந்து 50 ரூபா. அந்த மாதிரி கல் எடுத்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வந்து அந்த கல்லை உங்களுடைய பாத இடுக்கில் வந்து தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சின பிறகு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அரிசி மாவு, நான் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, அரிசி மாவு, ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், அரிசி மாவு, ப்ளஸ் வந்து ஆலோவேரா, அதாவது கத்தாழை. கத்தாழை உடச்சிங்கன்னா நடுவில் ஜெல் மாதிரி கிடைக்கும். இந்த 3 வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த கல் எடுத்து நீங்கள் உங்களுடைய பாதை சுற்றி வந்து வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் முதல் ஒரு கல் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் நல்லா அந்த பாதத்தை சுற்றி எங்கே வெடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து க்ளீனாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஆன பிறகு இந்த நம்ம 3 ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு மாதிரியே திரும்ப அந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு திரும்ப அந்த கல்லை நீங்கள் அந்த அப்ளை பண்ண இடத்துல, அதாவது உங்களுடைய பாதம் இந்த சுற்றி தான் வெடிச்சிருக்கும், சைடில் ஃபுல்லாக வெடிச்சிருக்கும். இந்த வெடிப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிக வெயிட், அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறவங்களுக்கும் இந்த வெடிப்பு இருக்கும். தண்ணியிலே நின்று வேலை பார்க்குறவங்களுக்கும் இந்த பாதை வெடிப்பு இருக்கும். தன்னுடைய உடல் எடைக்கு அதிகமான, அதாவது 40-50 கிலோ இருக்க வேண்டியவங்க 60-70 கிலோ இருப்பாங்க. அதனுடைய உடல் எடை அதிகமாக இருந்தாலும் அதை ரொம்ப நேரம் நின்றுக்கனால அந்த பாதை வெடிப்பாகுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு 3 நாள் தான், 3-5 நாள் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 5-6 நாளே உங்களுடைய பாதை வெடிப்பு முழுமையாக குணமடைஞ்சிருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்லை எடுத்து நீங்கள் அந்த வெடிப்புகள் ஃபுல்லாக, வெடிப்புகள் இருக்கிற இடம், இப்போ இந்த பாதம் சுற்றி தான் வெடிப்புகள் இருக்கும், அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பு, அதாவது நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு இந்த அரிசி மாவு, ஆலோவேரா, ப்ளஸ்ஸு ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த 3 ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, 3 பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சதை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு திரும்ப அந்த கல்லை வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு திரும்ப தேய்ச்ச பிறகு திரும்ப ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி நல்லா க்ரீம் மாதிரி ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பாலித்தீன் கவரை வந்து நீங்கள் அப்படியே வந்து, நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா பாலித்தீன் கவரை வந்து பாலித்தீன் கவர் மாதிரி வச்சு மேலே கட்டுங்க அப்படின்னாக்கா பாலித்தீன் கவரே உள்ள நுழைச்சிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் அது என்ன ஆகும்னா காஞ்ச உடனே விழுந்துடும். ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அந்த பாலித்தீன் கவரை கட் பண்ணி நல்லா பேண்டேஜ், இப்போ நம்ம ஆஸ்பத்திரியில் பேண்டேஜ் எப்படி கட்டுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நல்லா டைட்டாக பேண்டேஜ் மாதிரி கட்டுங்க. கட்டிட்டு ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வந்து காலையில் செய்ய முடிஞ்சால் செய்யலாம்னா, நைட்டு தூங்கும்போது இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு பேண்டேஜ் மாதிரி நல்லா கட்டிட்டு ஒரு சாக்ஸ் எடுத்து நீங்கள் நுழைச்சிக்கோங்க. சாக்ஸ் எடுத்து நுழைச்சிட்டிங்கன்னா அது வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. நீங்கள் அப்ளை பண்ணது அப்ளை பண்ண மாதிரியே அப்படியே இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு 5-8 மணி நேரம் நைட்டு தூங்கும்போது நீங்கள் பண்ணிவிட்டு தூங்குங்க. காலையில் எப்போ விடிய காலையில் எழுந்திரிச்சிங்களா, ஸோ எந்திரிச்ச பிறகு நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 நாள் செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 5வது நாள் 6வது நாளே உங்களுக்கு முழுமையாக வந்து பாத வெடிப்பு 70-80% குறைஞ்சிருங்க.
அதுக்கப்புறம் பாதப்படிப்பு குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தோலோட அமைப்பும் நல்லா சேஃபுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.